இங்கே பார்த்தீங்களா வரணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு ஹாஃப் கிலோமீட்டர் நம்ம வாக் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு சுனை இருக்கு. ஒன்னு வந்து ட்ரிங்கிங் வாட்டர். எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துல ஒரு தடவை கூட இது வந்து உங்களுக்கு இதானதே இல்லை, மத்தனதே இல்லை. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு. இது வந்து டொமஸ்டிக் யூஸுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்கு. லாஸ்ட் தடவை நாங்கள் இங்கே வரும்போது இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் இங்கே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் இந்த இடத்துல கேதர் ஆகிட்டாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ சொதட்டி யார் மிஸ் ஆகாமல் இருக்கிறமா அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிக்கலாம். மலைக்கு பின்னாடி ஒரு அருமையான இடம். இப்போ அந்த மலைக்கு இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குக்கு தான் போகிறோம். உட்காருங்க. திரும்ப இந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுறோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸில் நம்மளோட ஸ்பாட் வந்துடும். அதை நெருங்கும் போது நிறைய கருவேப்பிலை செடி ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு செட் டேம் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. இன்னொரு 150 feet வாக் பண்ணணும். கருவேப்பிலை செடி, இந்த கருப்பா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து சாப்பிடலாம். உள்ள கொட்டா இருக்கும். இங்க நிறைய இருக்கும் கருவேப்பிலை செடி. இங்க பாருங்க, ரெட் கலர் வந்து பழுக்காது காய், பிளாக் கலர்ல கேட்டு சாப்பிடலாம். இங்க வந்து நிறைய கருவேப்பிலை செடி தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தான். எனக்கு அங்க தண்ணி விழுற சத்தம் இங்க இருந்தே கேட்க ஆரம்பிக்குது. தண்ணி ஊத்துற சத்தம் எனக்கு நிறைய கேக்குது. அருமையான சேட்டுக்காடு நீர்வீழ்ச்சியை நெருங்கிட்டோம். நமக்கு முன்னாடி இங்க யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது, சத்தம் கேக்குது. ஓகே, சேட்டுக்காடு தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். இங்க நமக்கு முன்னாடி வந்த ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் வச்சு சமையலே செஞ்சிட்டு இருக்காங்க. சூப்பர். இந்த இடத்துல சின்ன அருவி மாதிரி ஒன்று இருக்கு, ப்ளஸ் நல்ல மலைப்பாங்கான இடம். இந்த இடத்துல வந்து நீச்சல் அடிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து 5 அடி ஆழம் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக கருவேப்பிலை செடிகள் தான் இருக்கு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக என்னங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? பிரியாணியா இல்ல கிரேவி? கிரேவி. வெரி குட், சூப்பர். இந்த இடம் டெவலப் ஆகுறத இது காட்டிட்டு இருக்கு. நிறைய மீன் எல்லாம் இருக்கு, குட்டி குட்டியா குட்டி குட்டியா. தெரியுதுங்களா, நான் மொதல் தடவை 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தபோது நல்லா பெருசு பெருசாவே இருந்துச்சு. மீன் பிடிச்சி சமைச்சோம். சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் விழுந்துட்டாரு. எல்லாம் குளிக்க இறங்கிட்டு இருக்காங்க. குளிக்கிறதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான். இது சும்மா எடுக்கிறதுங்க. Come on, come on, come on.
பையன் சர்க்கிள் போயிட்டான். அழகா